அந்த தேவதூதர்கள் உன்னுடைய பிறப்பை அறிவித்து பாடலின் வழியாக அந்த செய்தியை உன்னுடைய மகத்துவத்தை அறிவித்தது போல இதோ இந்த நாளிலே உங்களுடைய பாடகர் குழுவினர் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உங்களுடைய பிறப்பின் மகத்துவத்தை எங்களுக்கு உணர்த்த இந்த சிறப்பு ஆராதனை பெரும் பயிற்சிகளோடு ஆயத்தப்பட்டு இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆயத்தம் வந்திருக்கிறதாய் நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே இது வந்த நாளிலேயும் உங்களுடைய ரட்சிப்பின் திட்டத்தை பல்வேறு வேத வசனங்களின் மூலமாக பாடல்கள் வழியாக நாங்கள் சிந்திக்கும்படியான ஒரு அருமையான ஆராதனையை தந்த தயவுக்காக நாங்கள் தெரிவித்தோம் இவருடைய பாடல் குழுவினர் பாடலுக்கு ஒன்பது பாடல்களையும் அவர்கள் வாசித்தளிக்கப் போகிற ஒன்பது வேத பகுதிகளையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அளிக்க வேண்டுமாய் நாம் சிந்திக்கிறோம் உண்மையாகவே ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு இந்த இடத்திற்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு திருமை தந்த வேண்டுமாய் நாம் சிந்திக்கிறோம் இந்த பாடல் ஆராதனை வழியாக இதை நாமுமே வந்துவிட்டோம் சிறப்பாக இவருடைய பாடலுக்கு தலைவர் அவர்களையும் பாடல் குழுவில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் உண்மை துதிக்கிறோம் என்ற உணர்வோடு ஆண்டவரே அவர்கள் பாடும் அவர்கள் பாடுகின்ற பாடல்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இதயத்திலே ஆழமாய் பதியவும் எங்களுக்கு திருமை தந்தள்ள வேண்டுமாய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாமமே இந்த பாடலின் ஆராதனை மூலமாக மகிமைப்படுகின்றோம் வந்திருக்கிற நாம் யாவரும் உங்களுடைய சத்தத்தை பாடும் வழியாக படிக்கப்படுகின்ற வேத பகுதிகளின் வழியாக நாங்கள் அறிந்து கொள்ளவும் உணர்ந்துகொள்ளவும் என் பெருமை தர வேண்டுமா நான் சொல்கிறேன் வேண்டிக் கொள்கிறோம் நாமே அமன் நாம் அனைவர்களுக்கு தொடக்க பாடலான பாட்டு பாடலில் இருக்கின்ற இப்போ நாம் பெருந்தலையில் சென்று பாடலை நாம்
சர்வ நாட்டு விருதுகளிலும் சர்வ காத்த விருதுகளிலும் சமீபத்தில் இருப்பாய்
நீ முன் வயிற்றெல்லாம் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் மண்ணை தின்பார். உனக்கும் ஸ்ரீக்கும் உங்கத்திற்கும் பலத்திற்கும் பகை உண்டாகும். அவர் உன் தலைவர் நெசுக்குவார், நீ அவர் பிடிக்காத நெசுக்குவாய் என்றார். அவர் ஸ்ரீயை நோக்கி, நீ கர்வாதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் தெளிவுபடுவீர், வேதனையோடு கிடைப்பதுவார். உன் ஆசை உன் புருஷன் பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சத்தின் கடியை புசித்தபடியினால் பூமி முன்னுமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு நாளுக்கும் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பார். அது உனக்கு நல்லும் உருக்கும் உழைப்பிக்கும் வெளி பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பக் கொள்ளும். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் சிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். வாசிக்க வேண்டிய பாடம் வாசிக்கும். முதலாவது மாடல் பார்ப்படைத்த தெய்வம். இந்த மாடலை
taken from the book of Genesis, chapter 22, verses 20 from 15 to 18. இரண்டாம் வேத பத்தி படிக்கிறது.
அதாக மூன்றாவது வேத பகுதி நாம் படிக்க கேட்போம். மேசியாவை பற்றிய ஒரு வார்த்தை. Yes.
கடந்து வேறு பகுதி ஏசாயா 11. அவர் எந்த குடும்பத்திலும் பிறப்பார் என்பதை பற்றி அவர் வேறு வாசிக்கும் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 4 வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11 அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. ஏசாயா 11:1. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்ப செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்காரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகளை ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் குற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்தம் பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிருக்கு. தேவனே மகிமையுண்டாவது.
அடுத்ததாக லூக்கா முதலாம் அதிகாரம் இயேசுடைய பிறப்பை முதல் கட்டமாக என்ன நடந்தது என்று சொல்லுகிற ஒரு பேரத்தை இப்பொழுது அதை படிக்கிறேன்.
next lesson is taken from the Gospel according to St. Luke, chapter 2, verse 3 from 1 to 7. இந்த உலகத்துக்கே ராஜாவாக அவர் இருந்தார். இந்த உலகத்தில் வரும்போது ஒரு மாட்டு தொழுவத்திலே ஒரு முன்னணியிலே கடத்தப்பட்டவராக அவர் பிறந்ததை குறித்து சொல்லுகிற வேதமும் தான் இந்த பகுதி. Yeah.
இது தேவ தூதர்கள் ஆண்டுடைய பிறப்பை அறிவிக்கின்ற ஒரு வேதம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூகாசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 8-14. லூகா 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இரண்டே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடம் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் நட்சத்திரம் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் இருப்பார். அந்த சடங்கை பரமசேனையின் திறல் அந்த தூதனுடைய கோவை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையையும் முன்னணியிலே கடந்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். வாசிக்க முடியாத பேருக்கு கொள்ளப்பட்ட வேறு பகுதி வாசிக்கிறார்கள். நான்தான் பாடமானாவா அப்படின்னு யாராவது யோசனைங்கன்னா, இப்பொழுது மெட்ரியை நம்ம பார்க்குறோம். 3வது பக்கத்தில் இருக்கிற மெட்ரிய பேலன்ஸ் அதை பொழுது நாம் சேர்த்து பார்த்தோம். அனைவரும் இணைந்து உற்சாகமாக பாடுவதை கேட்டுக்கொண்டேன். Thank you.
அவைக்காக கொடுக்கப்பட்ட எட்டாம் பாடம் பரிசுத்த மத்தேயுவின் எழுத்து சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 1:12. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்க்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை மணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகர்த்தார் அனைவரும் அறங்கினார்கள். அவர் பிரதான ஆசாரியர் நிலத்தில் வேதபாடகர் எல்லாரையும் முடிவு செய்து கிறிஸ்தவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தார். அதனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்தில் உள்ள உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசன தரிசிப்பால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது இதிலிருந்து சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தில் குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பிறகு நான் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிப்பது என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலேயே கண்ட நட்சத்திரத்தை நட்சத்திரம் பிள்ளையிருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை காணும்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷப்படைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை இறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு ஏதுவரியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். வாசிக்கப்படியாத
செய்தி பகுதிக்காக விண்ணப்பிப்போம். ஒரு சிலர் ஒருவரை பார்த்தீர்கள், பழமேற்பாடு இந்த பிரிவு ஆதியிலே என்று தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்துவிலே புதிய ஏற்பாடு தொடங்குகிறது என்பதை உணர்த்தும்படியாக அதே வார்த்தையை வைத்து ஆதியிலே என்று தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை யோவான் தொடங்குகிறார். அந்த புதிய யுகம் எப்படிப்பட்டது என்பதை விளக்குகிற ஒரு அருமையான ஒரு கவிதைகள் நிறைந்த ஒரு வேதப்பகுதி யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் 14 வசனம் வரை. The Gospel according to St. John, chapter 1, verses beginning from 1 to 14. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவன் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவன் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்து வந்தவனாக இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்து பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பெறாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசிக்கிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாட முடிந்தது, கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாகும்.
silent night, holy night. இது ஒரு
சொர்க்கத்துக்கு ஓடி இயேசுவே என் இல்லத்திலும் ஓடி இயேசுவே என் உள்ளத்திலும் அங்கு நாங்கள் இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதிலே இந்த உலகத்துக்கே வழியாக நீங்கள் அதை நினைவு கூர்ந்து இந்த ஒளியை நாங்கள் காண்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்விலையும் எங்கள் குடும்ப வாழ்விலையும் இந்த உலகத்தின் அனைத்து நடப்புகளுக்கும் நீரே ஒளியாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே இருட்டின் செயல்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நீர் ஒளியாக மாற்றீர். எங்களையும் நீங்களும் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, மனுஷர் முன்பாக நாங்கள் ஒளி வீசுவோம். எங்களுடைய வெளிச்சத்தை காணுகிறவர்கள் பரமபிதாவாகிய உண்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய நற்கிரியைகள் வெளிச்சங்களாக வீச எங்களை மீண்டுமாய் கற்பிக்கொண்டோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி. பாடல்களை பாடின பாடுகிற குழுவினருக்காக நன்றி. தொடர்ந்து நீர் அவர்களை ஆசிர்வதித்து எங்களுடைய திருச்சபையின் ஆராதனைகள் அனைத்து பாடல்களிலேயும் அவர்களை சிறப்பாக நீர் வழிநடத்த வேண்டுமாய் நான் நிச்சயமேன். உண்மையாகவே இந்த பாடகர் குழு என்னுடைய ஆலயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் விளங்குகிற தயவுக்காக நன்றி ஆகிறேன். இப்படி அளவற்ற கிருபை நடத்துகின்ற அவனோடும் அனைத்து பாடகர் குழுவினர் உறுப்பினர்களோடும் நிறைவாக நடத்த வேண்டுமாய் நான் நிச்சயமேன். உங்களுடைய பிறப்பின் சந்தோஷம் என்னுடைய வாழ்விலே நிறைவாய் இருக்கிற தயவுக்காக நன்றி. நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கை ஆசிர்வதித்து திருச்சபை வளர உங்களுடைய திருப்பணி தொடர்ந்து நடைபெற வாழ்வோம். வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் அன்புடன் தந்தையே. அவன் கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து சொல்வோம். பரமண்டலங்களுக்கு எடுத்துக்காவே
உங்களோடு இருப்பானாக. தெய்வ சமாதானத்துடன் உங்களுக்கு.